பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சார், அந்த மீனாக்கு எந்த சந்தேகமும் வரலல்ல? ஐயோ, அவ துருவி துருவி விசாரிக்கிறான். நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவா கவனிச்சு நம்மளையே மடக்கிறான். அவளை பேசி சமாளிச்சுட்டு வானா? இங்க வந்து அவ பெருமையை பேசிட்டு இருக்க? நான் அவ பெருமையெல்லாம் பேசலம்மா. அவ எவ்வளவு டேஞ்சரான ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவளை சமாளிச்சு அனுப்புறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிருச்சுமா. இப்போதைக்கு சமாளிச்சு அனுப்பிட்டேன். ஆனா திரும்ப உன்னை தேடி வரமாட்டான்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது. வந்தா வரட்டும். என்ன பார்க்காத வரைக்கும் அவளுக்கு நல்ல நேரம் தான். இப்பவும் நான் ஒன்னும் அவளுக்கு பயந்து ஒளிஞ்சுக்கிட்டெல்லாம் இல்ல. எப்பவுமே கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிய விட எதிரி யாருனே தெரியாம இருக்கிறதுதான் ஒவ்வொரு நிமிஷமும் பயத்தை கொடுக்கும். எந்த நிமிஷமும் ஆபத்து வரும்னு பதட்டத்திலேயே வச்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு பயத்தை தான் நான் அந்த சத்யமூர்த்திக்கும் சிதம்பரத்துக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவளை பார்க்க வேண்டான்னு முடிவு பண்ண. நீங்க சொல்றது அவ்வளவு ஈஸியா நடக்கிற விஷயமே கிடையாது. அந்த ரெண்டு பேரையும் நீங்க கொல்லணும்னு நினைச்சா கூட இந்த மீனாவை தாண்டிதான் அவங்களை கொல்லணும். அந்த அளவுக்கு அந்த ரெண்டு பேருக்கும் அவ பாதுகாப்புக்கு அவசியமா இருக்கா? அந்த பொண்ணு அவங்களை எப்படி பாதுகாத்தாலும் என் தங்கச்சி கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அப்படியே ஒருவேளை எங்க கிட்ட இருந்து அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சாலும் அவங்க ரெண்டு பேர் பகையிலயுமே அடிச்சுக்கிட்டு செத்துருவானுங்க. அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களோட முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். உங்க ரெண்டு பேர் பத்தியும் தெரிஞ்சுகிட்டு அவங்கள நீங்க பழிவாங்க துடிக்கிறீங்கன்ற விஷயத்தையும் தெரிஞ்சுகிட்டு அந்த மீனா உங்க வீடு தேடி வந்து நிக்கிறானா, அவ எப்பேற்பட்ட ஆளுன்னு இதுல இருந்தே நீங்க புரிஞ்சிருக்க வேண்டாம்.